திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழுவை காணொலி மூலமாக 3500க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்கும் வகையில் முதல் முறையாக வெற்றிகரமாக நடத்தி காட்டி வரலாற்றில் முத்திரை பதித்த திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பொதுக்குழுவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக துரைமுருகனும் பொருளாளராக TRBaaluவும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள வைகோ, திமுக கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள துரைமுருகன் மாணவர் பருவத்திலிருந்தே பேரறிஞர் அண்ணா பாசறையில் கூர்த்திட்டப்பட்டவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். கலைஞரின் அரசியல் பயணத்தில் தோன்றா துணையாக இருந்து கழகத்தை வழிநடத்தியதில் முக்கிய தலைகர்த்தவர் துரைமுருகன் என்றும், அவர் நீண்ட நெடிய சட்டமன்ற அனுபவமும் ஆட்சி துறையில் சிறந்த நிர்வாகியாக தொண்டாற்றியதை வைகோ தமது அறிக்கையில் நினைவு கூர்ந்துள்ளார். தற்போது திமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று திராவிட இயக்கத்திற்கு நாலா திசையிலும் எழுந்திருக்கின்ற அறைகூவல்களை முறியெடுக்க உறுதி கொண்டுள்ள துரைமுருகனுக்கு இதயமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் வைகோ கூறியுள்ளார். அதேபோல் திமுகவின் பொருளாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள TRBaaluவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள வைகோ, திமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட பணியாற்றி உயர்ந்தவர் என்றும், நீண்ட நெடிய நாடாளுமன்ற அனுபவம் கொண்டவர் TRBaalu எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் திமுகவின் துணை பொதுச் செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள முனைவர் க. பொன்முடி மற்றும் ஆ. ராசா ஆகியோருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக வைகோ தமது வாழ்த்து அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.